பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய நன்கொடையாளர்கள், உபகாரிகள், பணியாளர்கள் உடல் உள்ள நலனுக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிகளாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், திசோலாஸ் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரொபேர் கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய செபஸ்தியான், சவரியம்மாள், ஜான் டேவிட், அந்தோனி ராஜம்மாள், பாப்பா இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், வில்லியனூர் கொன்சாகா இல்லத்தில் உழைத்து மறித்த அருள் சகோதரிகள் அனைவரின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஃபாதர் சந்தனசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும், லின்சி ஜோசப் 32 பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், பாலமோகன், ஃப்ளோரா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அன்னை லூர்து மகால் 1 நிறைவு நாளில் தொழில் வளர்ச்சி அடையவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கருத்துக்களுக்காகவும், அமலோற்பவம் ரத்தினசாமி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜான் போஸ்கோ ஆண்மேலை பாட்சிக்காகவும், சின்னப்பன், லூர்துசாமி, பவுல் ஆனந்த் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சவரிநாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், கிறிஸ்டோபர் பிரான்சிஸ் 24 திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப நலனுக்காகவும், அந்துவான் 1 நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜெயபாலன், ரோசி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ரெனே லூர்துசாமி, மரிசெல்லா குடும்ப நலனுக்காகவும், தனசாமி, ஜாந்தார், லூர்து சவரியம்மாள், எஸ்தர் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்துவான், அருள் சின்னசாமி, மரி ஜோஸ்வின், நிக்கோல் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சசிகலா, ஹரிணி, சூப்பர் சிங்கர் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டியும், மானசஹரிணி செய்யும் வேலை தொடர்ந்து நடைபெற வேண்டியும், கருத்துக்களுக்காகவும், அரவிந்த் வேலையில் பிரச்சனைகளின்றி பாதுகாப்பாக அமையவும், கிரீன் கார்டு, ஹெச்ஐ விசா பிரச்சனைகள் தீரவும், கருத்துக்களுக்காகவும், ஃபாதர் எலியாஸ், சிஸ்டர் லுத்விக், சிஸ்டர் லரிசா இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் செல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மனசாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியுறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3 வாசகம். இறை வார்த்தைகள் 5-8. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு 5 நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு 5 நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு 5 நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மை எல்லோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு 5 நடப்போர் பேர் பெற்றோர். பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு 5 நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்வையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால்
தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதல் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டு நபர்களுக்கிடையே பசுமாடு யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை ஏற்பட்டது. ஒருவன் மாட்டினுடைய கொம்பை பிடித்து கொண்டு இந்த மாடு என்னுடையதுதான் என்று மாட்டை பிடித்து இழுத்து கொண்டே இருந்தான். மற்றொருவன் மாட்டின் வாளை பிடித்து கொண்டான். இது என்னுடைய மாடு, எனக்கு தான் சொந்தம் என்று வாளை பிடித்து இழுத்து கொண்டே இருந்தான். வழியே சென்றவன் நடுவிலே அமர்ந்து பாலை கறந்து குடித்து விட்டு சென்று விட்டான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய உலகிலே நீதிமன்றங்களிலே நமக்கு எப்பொழுது நீதி கிடைக்கும், வழக்கு எப்பொழுது முடியும் என்று பல நீதிமன்றங்களுக்கு கால் தேய நடப்பதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட கைம்பெண் ஒருவர் தொடர்ந்து பல நாட்களாக இந்த நடுவரிடம் சென்று தமக்கு நீதி வழங்குமாறு மன்றாடி கொண்டே இருப்பதை ஆண்டவர் இயேசு ஓமையிலே எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியானது இந்த கைம்பெண்ணுடைய நம்பிக்கையையும் அவருடைய ஆதரவற்ற நிலையையும் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த நடுவரை பற்றி அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. இப்படிப்பட்ட நடுவரிடம் போய் நாம் போய் கேட்கிறோமே, இவர் என்னாத்த நீதி வழங்க போறாரு அப்படி என்று இந்த கைம்பெண் மன தளர்ச்சி அடையவே இல்லை. இரண்டாவதாக, இந்த நடுவரை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை, இவர் ஒருவர் தான் என்னுடைய பிரச்சனைக்கு நல்லதொரு முடிவை சொல்ல முடியும், என்னுடைய வழக்கை தீர்த்து வைக்க முடியும் என்று அந்த கைம்பெண் வேறு வழியின்றி அவரை முழுமையாக நம்புகின்றார். அவர் பலமுறை இவளை உதாசீனப்படுத்தியும் இவளது வழக்கை கண்டுகொள்ளாமல் இருந்தும் இந்த கைம்பெண் அவரை நாடி செல்வதை நிறுத்தவே இல்லை. அவருடைய தொடர் முயற்சியை கண்டு இந்த நேர்மையற்ற நடுவரே மனமிறங்கி அவருக்கு நீதி வழங்குவேன் என்று மனதிற்குள்ளே உறுதியெடுப்பதை நாம் பார்க்கிறோம். காக்கைக்கும் கூட தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சுதான். அப்படி என்றால் கடவுளுக்கு தன்னுடைய மக்கள் மேன்மக்கள் தான். எனவே தம்மை நோக்கி கூவி அழைப்போருக்கு ஆண்டவர் அருகாமையில் உள்ளார் என்று நம்பிக்கையோடு திருப்பாடலாசிரியர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இறைவனிடம் நம்பிக்கையோடு மன தளர்ச்சியடையாமல் நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நமது தேவைகளை அறிந்து நமது வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு நம்பிக்கையையே இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தமது அன்னையை, அன்னை மரியாவை, லூர்து மாதாவை நமக்கெல்லாம் தாயாக கொடுத்திருக்கின்றார். இந்த தாய் தமது பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார். அவருடைய குறைகளை எல்லாம் இந்த தாய் புரிந்தவராக இருக்கின்றார். எனவேதான் தாய் இருக்கின்ற வரை குழந்தைக்கு எந்த விதமான ஒரு குறையும் இருப்பதில்லை. ஏனென்றால் இந்த குழந்தைக்கு இந்த நேரத்திலே இது தேவை என்று ஒரு தாய் அறிந்திருக்கிறாள். குறிப்பறிந்து அந்த குழந்தையினுடைய தேவைகளை எல்லாம் இந்த தாய் நிறைவேற்றி தருகின்றார்கள். எனவே இந்த உலகத்தின் தாயாக, திருச்சபையின் அன்னையாக விளங்குகின்ற தூய லூர்தன்னை நமது தேவைகளை எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்காக இறைவனிடம் மன்றாடி கொண்டே வருகின்றார்கள். நாமும் கூட மன தளர்ச்சியடையாமல் தொடர்ந்து ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளம் என்ன என்பது முதலிலே நமது உள்ளத்திலே தெளிவாக நமக்கு புரிகின்றது. நம்முடைய வேண்டுதல்களை கேட்கின்ற இறைவன் சரியான நேரத்திலே, சரியான காலத்திலே அவற்றை சரியான விதத்திலே நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, வாழ்விலே எப்பொழுதும் நம்பிக்கை இழாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் அவரை நாடி வந்து அவரை எப்பொழுதும் வேண்டி நிற்போம். அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கமே திருப்படி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிறையான நலனுக்காகவும் மது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்பு மிக்க இறைவா, தூய கன்னிமரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பெயரான திருமகனை கருதரித்து தமது கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முத மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலகி தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மத மகிமையால் இணைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவே பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணும் என்ற ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுடி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போனிதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சிமரின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாக. Thank you.
ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் நமது திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் முடிந்த நன்கொடைகளை தந்து ஆதரவை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் விருத்தி ஜெபத்திற்காக அந்த நிற்போம். ஜெபிப்போமாக.
அன்பு மிக்க இறைவா மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் நன்மையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி முடிந்தது.